அவ குமரி எனக்கு சிங்காரிச்சு போறா மகள அப்ப வேணும் நீங்க தனியா தானமா இருப்பீங்க அப்புறம் உங்களுக்கு துணைக்கு வேணாமான்னு இன்னும் ரெண்டு மூணு சேலை வித விதமா கட்டுறேன் பூ போட்டு இதுக்கு பூ இதுக்கு ஒரு கலரு இதுக்கு ஒரு கலரு அப்படி சடத்தறியான இப்படி போட்டுக்கிறான் அங்கிட்டு போனா வந்துருவான் என்ன கருமத்தை போடி முதல் மரியாதை ராதா அப்படித்தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ராதா வேற மாதிரி போடுச்சு துணி அப்படிலாம் நம்ம போட முடியுமா அலைகள் ஓய்வதில் கவுன போட்டு கூட தான் கடற்கரையில் உட்காந்து ஒரு பாட்டு ஆயிரம் தாமரை மொட்டுகளை வந்து ஆனந்த கும்மிங்க போட்டு நின்று அப்படிலாம் தூக்கி போட முடியுமா நம்ம அப்ப கொஞ்சம் வயசு போட்டுச்சு அப்ப அந்த அந்த பருத்துக்கிற போட்டுச்சு எப்படி ரெண்டு வருஷம் தான் வித்தியாசம் ரொம்ப வயசுல இல்ல வித்தியாசம் இல்லையா அலைகள் ஓய்வதற்கு முதல் கடைக்கு போனே அமுதா என்ன சொல்லி இந்த பூனை படம் தான் 500 ரூபாய்க்கு அப்படியே உடம்புல போட்டா அப்படியே நெகு 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 நல்ல வம்பு மாதிரி போதும் ஆமா கடை வரைக்கும் இருக்கிறீ உடம்புல இருக்கதே தெரியலையா அப்படியே நீ சொல்றியா வேற சொல்றாளா எல்லாம் பொம்பளைங்க கட்டி ஊரே பந்த பேச்சு தான் சரியா கட்டுறதுல ரெண்ட குடு எனக்கு ஒண்ணு அம்புதாள் கொண்டு தெரியலாம் என்ன இருக்கு மணிப்பாசத்துக்குள்ள காசுதான் வைப்பாங்க வேற என்ன வைப்பாங்க கடலை முட்டை எப்படி வித்துட்டு வருவாங்க எங்கிட்டு 100 மணிப்பெருசை உள்ள வச்சுக்கிட்டு அம்மாட்டு போவான் அதுல 100 ரூபா இருக்கு மீறி மீறி போனா 500 ரூபா இருக்கு இங்க பாத்தி உடம்புக்கு ஒப்பவே மாட்டேங்குது உனக்கு ஒப்பாது என்ன மேல சைக்கிமா பறந்து ஓடுவா சேலை குடிச்சிட்டு வர ஏன்னா சோடி பூ வேணுமா குடுத்துட்டு வந்தேன்
என்னம்மா இப்படி தேய்ச்சி வச்சிருக்க? நல்லா தானம்மா தேய்ச்சிருக்க. அய்யோ புளிமா நல்லாவே தேய்க்கல, காசு வாங்குறீங்க இப்படி தான் தேய்ச்சி கொடுப்பீங்களா? சாமி இப்படி தேய்ச்சி நல்லாலின்னு சொல்றேன். அம்மா பாரம சுருக்கு எத்தனை இருக்குதுன்னு. எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் தேய்ச்சிருக்கறேன் தேய்க்கலன்னு சொல்றீங்க. நல்லா இப்படி தேய்ச்சி வச்சிருக்கேன். பட்டு சீலை மாதிரி எப்படி தேய்ச்சி கொடுத்துருக்கீங்க? நல்லாலமே குடிக்கலமா. இந்த மாதிரி நான் தேய்ச்சி வாங்குறதுல. தேய்ச்சிருப்பாங்க கஷ்டம் எல்லாத்துக்கும் இருக்குதுமா. சரி காட்டுமா தேய்ப்பாங்க புடவை எத்தனை சொருக்கு இருக்கு பாரு. காட்டுமா அந்த புடவை காட்டுமா தேய்ச்சிருக்கிற நீ பாருமா. அந்த புடவை எவ்வளவு காஸ்ட்லி புடவை தெரியுமா? குடுமாங்க கரிசி எல்லாம் குடுமாங்க. குடுமாங்க ஒரு நிமிஷம் நாங்க காட்ட குடுமா பாருமா. காஸ்ட்லி போட இப்படி தேய்ப்பீங்களா? இதுல வந்து நல்லா தேய்ப்போம் ஊடு ஊடா வந்து கேக்குறீங்க. சீலை கொடுங்க, நாங்க தேய்ச்சி கொடுக்குறோம். சீலை கொடுங்க. ஐயோ தம்பி நாங்க ரெகுலரா தேய்க்கிறவங்க இருக்கிறாங்க. சரியா நீ புதுசா வந்திருக்கிறேன்னு சொல்லி நாங்க சொன்னேன் சொல்றியே. நாங்கெல்லாம் தொழில் செய்யறத என்ன தொழில் செய்யணும்னு வேண்டாங்களே. தொழில் செய்யணும்னு வேண்டாம். இப்படியா செய்ய சொன்னாங்க தொழில? இப்படியா தேய்க்க சொன்னாங்க உன்னை? எடுமா சீலைய மோத. எடு சீலை எடு மோத. இதுல வேற வந்து வந்து கேக்குறது சீல இருக்கா குடுமா? சீல இருக்கா? இங்க பாரு எத்தனை சுருக்கணும் இந்த சீலையில. நீயே பாரு அந்த சீலை பாரு. கேரளால இருந்து இந்த புடவை வாங்கிட்டு ஒரு வரமுறை கிடையாது. பம்பாயில வாங்கி கொடுத்த சீலை இங்க பாரு எப்படி இருக்குதுன்னு. நல்லா என்ன கறிக்கட்ட நெய்வேலி? கறிக்கட்ட நெய்வேலி இருந்து வாங்கிட்டது எப்படி இருக்குது? என்ன சுருக்கு தாபர் அந்த புடவை தேய்ச்ச புடவைன்ற அது சுருக்கத்தை பாரு. இந்த வீட்டுக்கு ஏசாமி வந்த வேற எங்க போயிருக்கலாம். இங்கே வந்த அப்புறம் இது யாரு இது இப்படி பேசுறாம்மா? ஏன் இப்படி பேசுறாங்க? என்ன இப்படி பேச்சு? அப்படி பேசாதம்மா. இந்த வீட்டுல வாங்காதானா அப்புறம் எந்த வீட்டுல வாங்குவீங்க? இதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி. இதெல்லாம் எனக்கு தெரியாது.
பாருங்க இந்த சீலைய என்ன சாமி கீழே போட்டது ஹைதராபாத்ல வாங்கினது எப்படி ஹைதராபாத் அங்கதான் கிடைக்குமா அங்க பாருங்க எப்படி சுருக்கு சுருக்கமா இதை எடுத்துட்டு வந்தா அந்த அம்மா இப்படி வைக்குது இது வந்து ஒரு பெரியவங்க எனக்கு கொடுத்தது ஒரு கோவில்ல ஒரு பெரியவங்க எனக்கு கொடுத்தது இது இத பாருங்க இப்படியா தேய்ச்சு வைப்பாங்க நீங்க பாருங்க ஏம்மா சீலை எங்க எடுத்துட்டு போறேன் நீ ஹைதராபாத்ல போய் எடுத்துக்கிட்டு வா டெல்லியில எடுத்துட்டு வா குஜராத்ல கூட கொண்டுகிட்டு வா அந்த பிள்ளைங்க துணித்த வச்சு தேய்ச்சி கொண்டு குடுக்குது நம்மளால துவக்க முடியாத அவங்க கிட்ட குடுக்குறேன் நீ தேய்க்க முடியாதா அப்படி இருந்துகிட்டு நீ நாளைக்கு போகணும் ஊருக்கு போகணும் நாளாந்திக்கு போகணும்னாலும் உடனே அந்த ரெண்டு சீலைனால ரெண்டு சீலைக்கு நெருப்பு போட்டு கறிய போட்டு தேய்க்கிறவங்களும் இருக்கிறாங்க கரண்ட் பாக்ஸ் போட்டு தேய்க்கிறவங்களும் இருக்கிறாங்க புரியுதா நம்ம எப்படி இருக்கிறோமோ நாளைக்கு போற வாரம் 5000 போட்டு பட்டு சீலை எடுக்கிறியே அது 5 ரூபா போட்டு 10 ரூபா போட்டு உன்னால தேய்க்க முடியுதா நம்ம எப்படி ஒவ்வொரு தொழில சிறந்து விளங்குறோமோ அந்த மாதிரி அவங்க ஒரு தொழில சிறந்து விளங்குறவங்க என்ன அதுக்கு ஒரு மான மரியாதை இருக்குது கூப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு குணாவார நீ என்ன சொல்லணும் சையா அங்க போடுது நீ மூஞ்சல போடுறேன் எனக்கு ஒரு சந்தேகம் நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளு
ஒருத்தர் வந்து கொண்டாந்து கொடுக்குறாங்க நாடி அவங்க மனசு நோவ எடுக்க கூடாது புரியுதா ஆனா அட்டத்தை தண்டி இருக்குதுயா நான் கேக்குறேன் அப்ப நான் என்ன சொல்றேன் சும்மா எங்களுக்கு எல்லாம் வந்து அஞ்சு கச்சம் உனக்கு ஏழு எட்டரை கச்சம் இருக்கும் ஒன்பது கச்சம் எனக்கு ஒரு சந்தேகம் நான் கேட்டுட்டேன் இரு இருக்கட்டும் உங்க சந்தேகத்தை அப்புறம் வச்சுக்கோ நான் என்ன கேட்கறது ஒரு சந்தேகத்தை கேட்க கூடாது பாக்கியம் நீயே பேசி துணி துவைக்கிறவங்களா இருக்கட்டும் துணி தேய்ச்சி கொடுக்குறவங்களா இருக்கட்டும் அவங்க நமக்காக பாடுபடுற முடியும் நம்ம எப்படி துணியை கொடுக்குறோம் நீ மட்டும் தானா உலகத்துல எத்தனை பேர் துணியை கொண்டு கொடுத்து கடையில கொடுத்து சீக்கிரம் துவைச்சு கொடுப்பாங்க நமக்கு எல்லாம் தீபாவளி திருநாள் இருக்குது அவங்களுக்கு இருக்குதான் கூட தெரியாது என்ன எல்லாம் துணியை கொடுத்துட்டு அப்படி நம்ம எல்லாம் ஒரு விசேஷம் போனால் நம்ம பூரா சேம்பிள்ல குடியோ நம்ம போறோம் அவங்க ஐயோ துணி தேய்ச்சி கொடுக்கணும் அவங்க வீட்டுல இருக்கணும் நீ இருந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம போயிட்டு வரேன் எத்தனையோ குடும்பம் இருக்குமா அதனால வந்து என்னன்னா அயன் பண்றவங்களா இருக்கும் துணி துவைக்கிறவங்களா இருக்கட்டும் கொண்டு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் பணிவான பேச்சு அதே மாதிரி துவைக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமா ஏன்னா சீலையில வில உயர்ந்து போட்டு எடுத்துறாங்களா கொஞ்சம் அயன் பண்ணும்போது அங்கிட்டு இழுத்து விட்டா கொஞ்சம் போச்சு அதனால உங்களுக்கு ஒரு கவனம் வேணும் அந்த மாதிரி நீங்க நம்ம வந்து சாமி அப்படி பத்து படத்துக்கு பேசக்கூடாது சாமி எந்த தொழில் செய்யறாங்கிறது முக்கியம் கிடையாது அவங்களும் நம்மள மாதிரி சராசரி மனிதர் தாங்க அதை புரிஞ்சுக்கணும் மூணு நேரம் தின்னுபிட்டு இப்படி ஊட்டி விட்ட மாட்டத்தை தட்டி வளர்ந்துருக்கு இது தெரியாது கேரள படம் வர வர என்னவோம்மா அந்த மாதிரி துணி துவைக்கிறவங்களுக்கும் சரி துணி துவைக்கிறவங்களும் சரி நம்ம துணிமணியை கொடுக்குறோம் என்ன நம்ம ஊருக்கு போயிட்டு வரோம் நல்லா துவைச்சு கொடுக்கு அழுக்குப்பட்ட துணியும் கொடுக்குறோம் அழுக்கு இல்லாத துணியும் கொடுக்குறோம் என்ன செய்ய சொல்கிறேன் அதெல்லாம் மன ஒப்பி தான் வாங்கி துவைக்கிறாங்க அதனால அவங்க மனசு சங்கடப்படுற அளவுக்கு யாரும் பேசாதீங்க அது எதுவும் சங்கடப்பட்டுக்கிட்டு தப்பு இருந்தால் குணமாக சொல்லுங்கள் என்ன அப்படி இருக்குதுமா சுருக்கம் போகாமல் தேய்ச்சிருக்கீங்க கரை போகாமல் துவைச்சிருக்கீங்கிறது குணமாக சொல்லுங்கள் புரிஞ்சுக்குவாங்க கண்டிப்பாக அப்புறம் ஒரு முக்கியமான விஷயமா நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்ம பழனிசாமி மளிகை கடை நம்பரை பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறீங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இவ்வளோ நாள் எதுவும் சொல்ல இப்போ சொல்கிறாங்க
அதனால இனிமே அந்த நம்பருக்கு நீங்க கூப்பிடாதீங்க. நம்ம பூங்காவனத்து நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு நீங்க கூப்பிடுங்க. ஒரு நாள் எடுக்காட்டி ஒரு நாள் நாங்க எடுத்துருவோம். இப்ப சென்னை போயிட்டு வந்தோன்னு ஒரு பட்டன் செல் வாங்கி வச்சுக்கிறோம், இன்னொரு செல் வாங்கி வச்சுக்கிறேன். அதுல நார்மல் கால் பண்ணாம வாட்ஸ்அப்ல வரவங்க மெசேஜ் போட்டு விடுங்க, நாங்க பார்த்து நம்ம ரிப்ளை பண்ணிக்கோ. எந்த விஷயமா தான் எங்ககிட்ட ஷேர் பண்ணி தங்கோ. அவங்களுக்கு நிறைய போன் கால் வருதுன்னு சொல்லி சங்கடப்படுறாங்க. சாமி நம்ம வீடியோ எடுக்கும்போது அந்த போர்டை காமிச்சிடறாங்க, எதிர்த்தா காமிச்சிடறோம், காமிக்கணும்னு நம்ம காமிக்கிறது இல்லை. எதார்த்தமா காமிச்சு அது போன் நம்பர் போவோம், அவங்க சங்கடப்படுறாங்க. அதனால அந்த நம்பருக்கு நீங்க பழனிசாமி மல்லிகை கடை நம்பருக்கு நீங்க கூப்பிடாதீங்க. எது வந்தாலும் இனி நாங்கள் ஒரு நம்பர் வாங்கி கொடுத்துறோம், அந்த நம்பர் வாங்கி உங்களுக்கு நான் கொடுத்துறேன். ஒரு ரெண்டு நாள் போறங்க, சென்னை போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த நம்பர் உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் அந்த நம்பர் கூப்பிடுங்க. வாட்ஸ்அப் கால் மட்டும், ஆமாம் வாட்ஸ்அப் கால் மட்டும் பண்ணுங்க. வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் ரெக்கார்டு போடுங்க, நார்மல் கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்பில் போட்டிங்கன்னா மெசேஜ் போட்டுறேன் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா நார்மல் கால் பண்ணும்போது நீங்கள் பண்ணி நான் எடுக்காமல் போனோன்னா அது ஒரு சங்கடமாக வரும். வாட்ஸ்அப்பில் மெசேஜை போட்டுருங்க, வாய்ஸ் ரெக்கார்டு போடுங்க சாமி. எனக்கு படிக்க தெரியாது இங்கிலீஷ், அதையும் நான் சொல்லிவிட்டேன். வாய்ஸ் ரெக்கார்டாக நீங்கள் சொல்ல வரது போடுங்க சாமி, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறாமா. அந்த ரெண்டு நாள் மட்டும் போடுங்க, நானே ஒரு நம்பர் வாங்கி வச்சிடறேன். அந்த செல்லு என் கையிலே இருக்கும், பூங்காவனத்துக்கு கூட கொடுக்க மாட்டேன். என் கையில் வச்சு நானே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்ன அமுதா, வெரி குட், சூப்பர் ஐடியா. வா படிக்கலையா? மூணாவது தானே படிச்சிருக்கேன், படிப்பேன், இங்கிலீஷ் படிப்பேன், ஓரளவுக்கு படிப்பேன், தமிழ் படிப்பேன், எழுத தெரியாது. அது என்னதுக்கு அப்படி பேச, வாய்ஸ் ரெக்கார்டு போட்டாங்கன்னா போன் பண்றாங்களா சையா? அது உங்களுக்கு தெரியுமா? போன் பண்றாங்கல்ல, அந்த நேரம் நம்மளால எடுக்க முடியாம போயிடும். அது வாய்ஸ் ரெக்கார்டா போட்டாங்கன்னா நம்ம அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தா கூட அதை பார்த்து நம்ம ரிப்ளை பண்ணலாம். கோளாறு தெரிஞ்சவா? அப்படித்தான் சார். வணக்கம்.